गुड इवनिंग स्टूडेंट्स, स्टूडेंट्स नाम इनकी पाक टर्म सेकंड टर्म सोशियल साइंस बुक उल्को इन बुक वन नानू पावल्मा उम्मीद नेक्स्ट वीक ट्यूसडे वेनसडे को बुक्स वंमे बुक कल वा ना वो सेकंड टर्म बुक फर्स्ट लेसन स्टार्ट पड़े नेक्स्ट वीक क्लास बुक कुे पड़के यूस्फुला यूनिट वन सेकंड टर्म यूनिट वन उंगे बुक्स नहीं पड़ी अब नोट और पेन मट कई वेकोम स्टूडेंट्स ना पेस के क्या सो नहीं आर नो आंसर मटा पद ना चलो इंपार्ट नोट पड़ी लेसन तमिल मीडियम तमिल स्टूडेंट्स नरेपीमा उंगे बुक ना वो शेर पड़े स्क्रीन मटें इनकी बुक कई स्क्रीन मट पाको उमिल मीडियम बुक वाव वेद काल पापाल पापन लेसन फर्स्ट लेसन लेसन नम्बर ये पत् पड़ेन लर्निंग अब्जेक्टिव्स अब नम पाजिक अब वड़िया मेल कीलिया अड़िया पेद काल पा वेद तोन्या पाद मार्ड समूह पलकवक पी नाम पड़के अतिया पाल पा अब कम इंपकाल अर्काल पाजिकपोन अंदकाल वाल वेदकाल पाती पापा वेदकाल पापाल पापा पापावे सम काल अब अंदकालेदकालेदकालूरा पलाचारा நம்ம சிந்துவெளி நாகரிகம் ஃபர்ஸ்ட் டம் புக்ல ஹிஸ்டரியில நம்ம தோர் லெசன்ல படிச்சோம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படினு சொல்லிட்டு அதாவது ஒரு நகர நாகரிகம் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த சிவிலைசேஷன் வந்து நல்ல ஒரு growth ஆன ஒரு நகர நாகரிகம் அப்படினு சொல்லுவாங்க இல்லையா அந்த நகரமயமாதல் அப்படிங்கற அந்த நாகரிகம் தோன்றி வாழ்ந்தவர்கள் சிந்து சமவெளி மக்கள் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி வேத காலத்து மக்கள் கூட வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்தவுடன் தோன்றியதுதான் இந்த வேத காலம் அப்படினு சொல்லி சொல்றாங்க காலம் தொடங்கியது அப்படிங்கறாங்க அடுத்து வேத காலம் சொல்லி பாக்கும்போது நம்ம இந்திய வரலாற்றுல 1500ல இருந்து 600 ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர்கள் வேதங்கள் என்பதிலிருந்து இந்த பெயர் பெற்றது
வேதம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல வேதம்னா என்னன்னு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? வேதம், வேதங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நோ ஆன்சர் பாசா அக்ஷிதா, எல்லாருக்குமே நோதா இல்லையா? குட்மா. ஏன்னா இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம அந்த வேதம் வேதம்ன்ற சொல்லதான் நிறைய படிக்கிறோம் இல்லையா. வேதம் அப்படின்னா என்ற சொல் வந்துமா ஒரு வித் அப்படின்ற ஒரு சமஸ்கிருத மொழியிலிருந்து தோன்றிய ஒரு வேர்டு. நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. வித், வித் அப்படின்ற ஒரு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், சமஸ்கிருத மொழியிலிருந்து தோன்றியது. அதாவது வித் அப்படின்னா என்னன்னா அறிதல், அதாவது தெரிஞ்சு கொள்ளுதல். அறிதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, தெரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள்வது. வித்ன்ற வேர்டோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா சமஸ்கிருத லாங்குவேஜ்ல, அதாவது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல வித் அப்படின்ற சொல்லுதான் வேதம்னு நம்ம சொல்றோம் தமிழ் மொழியில. அந்த வித்ன்ற வேர்டோடைய மீனிங் என்ன அப்படின்னா அறிந்து கொள்ளுதல் அப்படின்ற மீனிங் தமிழ் மொழியில. அதாவது வேதம் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் அப்படின்னா என்னன்னு சொன்னா உயர்வான அறிவு, நல்ல ஒரு உயர்வான அறிவு. அறிவு நாணம் படைத்தவர்களால் எழுதப்பட்ட நூல்களுடைய தொகுப்பு, அதனால்தான் அதுக்கு வேதங்கள், வேத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேதம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப உயர்வான அறிவு, வேதம் என்ற சொல்லுடைய மீனிங் என்னன்னா உயர்வான அறிவு. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேதம்னா என்னன்னு இப்ப தெரியுமா? வேதம் அப்படின்னா வித் என்ற சமஸ்கிருத லாங்குவேஜ் மொழியிலிருந்து தோன்றிய ஒரு மொழி. அதாவது தமிழ் மொழியில வேதம்னு நம்ம சொல்றோம். அந்த வேதம் என்ற சொல்லுக்கு பொருள் வந்து அறிந்து கொள்ளுதல், அதாவது உயர்வான அறிவு அப்படின்ற சொல்லு. அது உயர்வான அறிவை வேத நூல்களில் இருந்து நாம அறிந்து கொள்கிறோம், அதனால இத வேதங்கள், வேத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப நம்ம வேதங்களுக்கு போலாம் இல்லையா? வேத அந்த லெசன்க்கு நம்ம போயிடலாம். இதுல வந்து நம்ம வேத காலத்துல வந்து நம்ம வட இந்தியாவில வந்தவர்கள் யாரு, அதாவது ஆரியர்கள் அப்படின்ற ஒரு சமூகத்தினர் நம்ம வட இந்தியாவுக்குள்ள மத்திய ஆசியாவில இருந்து இந்தியாவுக்குள் வந்தவர்கள். மத்திய ஆசியாவில இருந்து இந்தியாவுக்குள்ள குடியேறியவர்கள் தான் ஆரியர்கள் அப்படின்ற ஒரு இனத்தவர்கள். அவர்கள் அந்த ஆரியர்களை பற்றி எதுக்கு இதுல கொஞ்சம் கொடுத்திருக்காங்க, எதுக்கு கொடுத்திருக்காங்க இந்த லெசன்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேத காலத்தில் வாழ்ந்த சமூக மக்கள், அதனால வேண்டிய ஆரியர்களை பற்றி இங்க நமக்கு இந்த லெசன்ல கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. ஆரியர்கள் வந்து மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் போலன் கனவை, இங்க லெசனுடைய இந்த புக்கை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல மேல பாருங்க, இங்க ஒரு பிக்சர் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிக்சர் பாத்தீங்கன்னு சொன்னா கைபர் போலன் கணவாய். இந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்னாவே தெரியும் இதுதான் வந்து கைபர் போலன் கணவாய் அப்படின்றது. இந்த எப்படி வந்து ஒரு நாட்டுல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் குடி பெயர்ந்திருக்கார்கள், அதாவது மைக்ரேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போயிருக்காங்க, குடியேறி இருக்காங்க அப்படின்றத இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங்ல இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. கைபர் போலன் கணவாய் வழியாக, இதுதான் கைபர் போலன் கணவாய். இந்த கைபர் போலன் கணவாய் வழியாக எப்படி வந்து மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்குள் ஆரியர்கள் என்ற சமூகத்தினர் குடியேறினார்கள் அப்படின்ற பிக்சரை தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா. அவங்க ஆரியர்கள் என்றவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்குள் குடியேறியவர்கள், அதாவது மைக்ரேட் ஆனவங்க அப்படின்றாங்க. ஆரியர்கள் என்பவர்கள் இந்தியர்களா அப்படின்னா இல்ல, அவங்க வந்து மத்திய ஆசியாவில இருந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தவங்க, வடஇந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல எங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஞ்சாப் பகுதியில, நம்ம இந்தியாவோட மேப்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்தியா மேப் எடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இப்ப மேப் தெரியுதா? இந்த மேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா மேல பாருங்க, ஆரம்ப இருக்க ரெண்டு ரெட் லைன் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் கைபர் பாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, கைபர் பாஸ் இருக்கு பாருங்க. இந்த பகுதியில இருந்து இந்த மத்திய ஆசியா, சென்ட்ரல் ஏசியான்னு இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரல் ஏசியான்ற பார்ட்ல இருந்து இந்த கைபர் பாஸ் அப்படின்ற இந்த பாஸ் வழியாக பஞ்சாப், இந்த இடத்துல நம்ம இந்தியா மேப்ல உங்களுக்கே தெரியும் பஞ்சாப், ஹரியானா அப்படி இங்க டெல்லி. அப்ப வந்து நமக்கு இந்த பகுதிகளுடைய பெயர்கள் வந்து வேறவா இருக்கும். நம்ம புக்ல உங்களுக்கு மேப்ல கொடுத்துருக்காங்க, நான் அதை பாஸ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்.
அப்ப வந்து இந்த டெல்லி பஞ்சாப் இந்த பகுதிகள்லாம் வந்து தட்சசீலம் இந்திரபிரஸ்தம் குருஷேத்ரா அப்படின்னு அழைக்கப்பட்டது. நீங்க இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது எங்க கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் சொல்லணும். இந்திரபிரஸ்தம் குருஷேத்ரா தட்சசீலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்ப அந்த பகுதிகள். அந்த பகுதிகளுக்கு இந்த ஆரியர்கள் வந்து குடியேறினார்கள். நம்ம சென்ட்ரல் ஏசியால இருந்து கைபர் பாஸ் வழியாக இந்தியாவுக்கு குடியேறினார்கள். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க மூவ் ஆகி பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் பாருங்க, இந்த கங்கை சமவெளி பகுதிகளில், ஏன்னா இது செழிப்பான ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதிகளில் அவர்கள் அப்படியே மூவ் ஆனாங்க, குடியேறினாங்க. அதுக்கப்புறம் இப்படியே ராஜஸ்தான் குஜராத் இப்படி மூவ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ள வந்த ஒரு சமுதாயம் தான், ஒரு சமூகம் தான் ஆரியர்கள் அப்படின்ற ஒரு இனம், சரிங்களா? அவங்க அந்த வேத காலத்தில் வாழ்ந்ததுனால அவர்களை பெற்று நமக்கு இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க. அவர் இந்த ஆரியர்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு சொன்னா, கால்நடைகள் மேய்க்கிறது தான் அவருடைய முக்கியமான தொழில். ஆரியர்கள் அப்படின்னாவே அவங்க கால்நடை மேய்ப்பவர்கள். பாருங்க உங்களுக்கு அந்த பிக்சர்ல ஆரியன் 1500 ஆரியனுடைய மைக்ரேஷன் சொல்லி கரெக்டா கொடுத்துருப்பாங்க அந்த மேப்ல. நெக்ஸ்ட் உங்க லெசன் குள்ள போனீங்கன்னா ஒரு மேப் இருக்கு பாருங்க. நம்ம லெசன்லவே உங்க புக்லவே ஒரு மேப் இருக்கு பாருங்க, வேத கால பண்பாட்டின் பரவல் சொல்லிட்டு. இதுல வந்து தொடக்க வேத காலம் பின் வேத காலம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது இயர்லி வேதிக் பீரியட் லேட்டர் வேதிக் பீரியட் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர்ல இருக்குது பாத்தீங்கன்னா இயர்லி வேதிக் பீரியட், ஸ்டார்டிங்ல வேத காலத்துடைய தொடக்க காலம் இது தட்சசீலம் ஹரப்பா பகுதிகளில். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க பாஸ் ஆகி நாங்க முன்னே சொன்ன உங்களுக்கு இந்த கங்கா கங்கை சமவெளி பகுதியில கங்காடிக் வேலை இந்த ரீஜன்ல வந்துருவாங்க. ஸோ அது வந்து லேட்டர் வேதிக் பீரியடா நமக்கு இங்க செப்பரேட் பண்ணி ரெண்டு கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க இப்ப இருக்கக்கூடிய டெல்லி பகுதி பாருங்க, இந்திரபிரஸ்தம் தட்சசீலம் பஞ்சாப் பகுதிகள் குருஷேத்ரா அப்படின்ற பெயர்லாம் அப்ப இருந்தது. இந்த பெயர்லாம் நீங்க எதுல நம்ம பாத்தீங்க ஆக்சுவலா, நீங்க இந்த பகுதிகள்லாம் எதுல கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்திரபிரஸ்தம் குருஷேத்ரா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தெரியுமா? இந்திரபிரஸ்தம்னா என்ன, குருஷேத்ரா என்ற பகுதி, இதெல்லாம் எப்பயாவது நீங்க காதுல கேட்டிருக்கீங்களா? யாருன்னா சொல்லி எந்த இடத்துல இந்த மாதிரி வேர்ட்ஸ் கேட்டிருக்கீங்க காதுல? இந்திரபிரஸ்தம் குருஷேத்ரா அயோத்தி தெரியலையா? யாருக்குமே தெரியலையா? சாட் பண்ணலாமே. ஸ்டூடெண்ட்ஸ் நோ, மகாபாரதம் வெரி குட், விக்னேஷ் வெரி குட்மா. மகாபாரதம் நம்ம பார்த்துருக்கோம் டிவியில, நீங்க சீரியல் இதுல போடுறாங்களா மகாபாரதம் கதைகள் பார்த்துருக்கீங்கல்ல? அதுல இந்த இந்த வேர்ட்ஸ்ல நீங்க பார்க்கலையா? இந்திரபிரஸ்தம் குருஷேத்ரா போரு, போர் நடந்த இடம் குருஷேத்ரா இல்லையா? இந்திரபிரஸ்தம் அயோத்தி எல்லாம் வருது இல்லையா, அந்த பகுதிகள் தாம்மா. இதெல்லாம் அப்ப வந்து அந்த பெயர்ல தான் அழைக்கப்பட்டது, இப்ப அதோடைய பெயர்களை எல்லாமே மாறிட்டது. சரி அடுத்ததாம்மா, நம்ம இந்த ஆரியர்கள் என்பவர்கள், இப்ப நம்ம ஆரியர்கள் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து சோ ஆரியன்ஸ் அண்ட் தேர் ஹோம் இன் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கால்நடைகள் மேய்ப்பவர்கள், மேய்ச்சல் தொழிலை அடிப்படையா கொண்டவர்கள் தான். அவர்களுடைய சொத்தே என்னன்னா கால்நடைகள் தான். கால்நடைகள்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? கேட்டில், கேட்டில் இஸ் தர் மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த். அவங்களுடைய அவங்களுடைய இதுவே பாத்தீங்கன்னு சொன்னா கால்நடைகள் மேய்ப்பது தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ரிக்வேதிக் டைம்ல ஆரியன்ஸ் வந்து பஞ்சாப்லவும் அடுத்தது வந்து பஞ்சாப் பகுதிகளில் குடியேறினாங்க ஃபர்ஸ்ட். அதாவது ரிக்வேத காலத்துல இந்த இந்த பகுதி பாருங்க, இந்த இடம், அந்த இடத்த வந்து சப்த சிந்துன்னு சொல்லுவாங்கம்மா. இந்த பஞ்சாப் பகுதி அப்ப வந்து சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏழு நதிகள் சந்திக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்த சிந்துன்னு அதோட பேரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க இரும்பு கோடாரி, இரும்பாலான இந்த சின்ன கலப்பைங்கள்ல கொழுமுனை சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் இவங்க என்ன ஆனாங்கன்னா இந்த கங்காட்டிக்கு வேலையில இந்த இடத்துல இந்த செழிப்பான இந்த ஆற்று பகுதிகளில் குடியேற மைக்ரேட் ஆனாங்க. அப்ப இவங்க ஒரே இடத்துல நிலையா நின்று விவசாயம் செய்ய எப்படி சொல்லுவீங்க, ஃபார்மிங் ஃபார்மிங் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகுதான் ஆரியர்கள் ஒரு இடத்துல நிலையா வாழ ஆரம்பிச்சாங்க. சொல்லுமா
டூ பார்ட்டிசிபென்ட்ஸ் ரைஸ் த ஹேண்டு ஆன்சர் சார்ட் பண்ணுமா வாய்ஸ் கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகிடும் நான் இந்த லெசன் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க டூ பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க எனக்கு ஸ்க்ரீன் எனக்கு சார்ட் பண்ணிடுங்கம்மா ஆன்சர் ஸ்க்ரீன்ல ஒன்றும் தெரியலன்னு சொல்றீங்களா இல்லை இப்போ வந்திருக்கோம் பாருமா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் சார் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா விக்னேஷ் ஆன்சர் ரைஸ் பண்ணியிருக்கேன் உனக்கு கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சார்ட் பண்ணினா நான் ஆன்சர் பண்ணுவோம்மா நெக்ஸ்ட்மா நம்ம ஆரியர்களுடைய இந்தியாவில் அவர்கள் வந்து எந்த மாதிரி விவசாய முறையை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் பயன்படுத்திய விவசாய முறைக்கு பேர் வந்து என்ன நமக்கு இது கொஸ்டின்லவே கூட உங்களுக்கு இது கேட்பாங்கம்மா வரும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பேர் அது ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர் இருக்கா அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புக்ல இருக்காது அப்படின்னா என்ன ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர்னா என்னன்னா இட் இஸ் எ ஃபார்மிங் மெத்தட்மா இது ஒரு விவசாய முறைதான் ஆனா அவங்க எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு லேண்ட்ல இருக்கக்கூடிய செடி கொடிகளை அதாவது மரங்களை அழிச்சிட்டு வெட்டிட்டு அந்த இடத்த வந்து எரிச்சிடுவாங்க ஃபுல்லாவே பேர்ன் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அந்நிலத்துல ஒரு கொஞ்ச நாள் அது பேர்ன் பண்ணிட்டு அதை வந்து கலப்பையில அதாவது கொழுமுனையில அது வந்து உழவு பார்த்து அந்த இடத்துல பயிர் பண்ணுவாங்க வேளாண்மை செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அவங்க மாறிடுவாங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு அவங்க மைக்ரேட் ஆயிடுவாங்க அதான் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை அப்படின்னு சொல்லி ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் மெத்தட்னு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இது கொஸ்டின்ல உங்களுக்கு வரும் இது ஃபார்மிங் மெத்தடு கல்டிவேஷன் இஸ் டன் தேர் ஏ ஷார்ட் டைம் அண்ட் தென் அபண்டன்ட் கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல கட்டிங் அண்ட் பேர்னிங் ஆல் த ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகளை மரங்களை அழிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு குறுகிய காலத்துல பயிர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆகிடுவாங்க இதுக்கு பேர் தான் வந்து அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆரியர்களுடைய வேளாண் முறையாக இதுதான் முதல்ல வந்து அவங்களுடைய வேளாண் முறையாக இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆரியர்கள் வந்து ஒரு இடத்துல நிலையா வாழ கங்கை சமல நிலையா வாழ ஆரம்பிச்ச பிறகு வேளாண் தொழிலே ஒரு இடத்துல நின்று பண்ண ஆரம்பிச்சாங்க சரி இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஆரியர்களை பத்தி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் தாமா இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்ல ஆரியர்கள் பத்தி உள்ளதா கொடுத்துருக்காங்க பின்னாடி அவங்க சமுதாய வாழ்க்கை அவங்களுடைய பண்பாடு வாழ்க்கை வரும் இந்த லெசன்ல அப்ப அவர்களை பற்றி கொஞ்சம் நமக்கு டீட்டெயில கொடுத்துருக்காங்க சரியா ஸ்டார்டிங்லயே இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த லெசன்ல பின்னாடி அவங்களுடைய சமூக நிலை பொருளாதார நிலை பெண்களுடைய நிலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம வேத காலத்துல எப்படி இருந்தாங்க ஆரியர் அப்படின்றத பாக்கலாம் இப்ப நம்ம வேத காலத்துக்கு போயிடலாமா வேத காலம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேதம் அப்படின்னா என்ன நம்மனே சொல்லிட்டேன் வேதம்னா யாராவது ஒருத்தர் எனக்கு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம் சாட் பண்ணுங்க வேதம் என்றால் என்ன அதனுடைய மீனிங் என்ன வேதம் வேதா மீன்ஸ் ஒருத்தர் யாராவது ஆன்சர் பண்ணுங்க இப்பதான் கொஞ்ச நேரம் முன்ன நான் சொன்னிருந்தேன் வேதா அப்படின்னா அதாவது வேதா அப்படின்னா வித் என்ற சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இருந்து வந்த ஒரு சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்த ஒரு சொல் அதாவது ஒரு வேர்டு அதோடைய மீனிங் என்ன உயர்வான அறிவுமா உயர்வான அறிவு அப்படின்றது முகோரு கலம் சரி ஓகே ஓகேம்மா சரி இப்ப அடுத்ததான் நம்ம வேத காலத்துல வேதம்னா என்ன நம்ம தெரிஞ்சுட்டோம் இந்த வேதங்கள் வந்து முக்கியமா நான்கு வகைப்படுமா ஒண்ணு வந்து ரிக் வேதம் எஜூர் வேதம் சாம வேதம் அதர்வனா வேதம் ரிக் எஜூர் சாம அதர்வனா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வேண்டியது இது உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்லவே எப்போ கேட்பாங்க இத அதாவது ஃபோர் வேதாஸ் ரிக் எஜூர் சாம அதர்வா சரியா இங்கிலீஷ்ல சரி இப்போ உங்களுக்கு இந்த வேதங்கள் இந்த நான்கு வேதங்கள் பத்தி நாங்க படிக்கும் போது எங்களுக்கு ரிக்கு வேதம்னா என்ன எஜூர் வேதம்னா என்னன்றது எனக்கு எங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஆனா ரிக் வேதம் எஜூர் வேதம்னா என்னன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்
உங்களுக்கு கொஞ்சம் நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. இந்த நான்கு வேதங்கள் தான் வேதங்கள்ல முக்கியமான வேதங்கள். அதுல முதல் வேதம் வந்து ரிக்வேதம் தான். ரிக்வேதம்னா என்ன அப்படின்னு சொன்னா போற்றுதல். ரிக் அப்படின்ற வேர்டுடைய மீனிங் போற்றுதல். நோட் பண்ணிக்கோங்க, ரிக், ஆர்ஐஜி ரிக். எப்படி இங்கிலீஷ்ல ரிக் அப்படின்னு இருக்கும், ஆர்ஐஜி ரிக் அப்படின்ற வேர்டோட மீனிங் என்னன்னா ஒருத்தரை போற்றி பிரைஸ் பண்ணி போற்றி பாடுதல், போற்றுதல் அப்படின்ற மீனிங்கு. அதாவது அந்த ரிக்வேதத்துல வானியல் சாஸ்திர உண்மைகளும் கூறும், வானியல் சாஸ்திர உண்மைகளும் கூறக்கூடிய ஒரு வேதம் தான் ரிக்வேதம். ரிக்வேதம் வந்து ஏறக்குரிய 62 பிரிவுகளாக உள்ளது. உங்க புக்ல இல்ல, இது இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ரிக்வேதம் 62 பிரிவை உடையது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிறது வந்து எஜூர். எஜூர் அப்படி வேதம் அப்படின்னா என்னன்னா கடவுளை போற்றி பாடுதல் ரிக்வேதம். அதே மாதிரி எஜூர் வேதம்னா சடங்குகளின் வேதம். சடங்கு செய்யறோம் இல்ல, நம்ம கடவுளை இப்படித்தான் கும்பிடணும், இந்த மாதிரிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு சடங்குகள் நிறைய வழிமுறைகள் இருக்கு இல்லையா நமக்கு இந்து மதத்துல. அந்த வழிமுறைகளை பற்றி, சடங்குகளை பற்றி கூறக்கூடிய வேதம் பிரிவு தான் வந்து எஜூர் வேதம் அப்படின்றது. கடவுளை வழிபடக்கூடிய சடங்குகளை பற்றி கூறக்கூடிய ஒரு பிரிவு தான் எஜூர் வேதம் அப்படின்ற செகண்ட் பார்ட்டு. அடுத்து தேர்டு வேதம், தேர்ட் வேதா வந்து சாமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க, எஸ்ஏஎம்ஏ சாமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. இந்த சாமான்ற அந்த வேதாவுடைய சொல் என்ன அப்படின்னு சொன்னா கான வேதம். கானா என்ன, கானா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கானா, கானா பாடல்கள் சொல்லுவீங்களே, உங்களுக்கு தெரியுமே நல்லா. கானான்னா என்ன சொல்லுவோம், ஒரு குழுவாக இல்லையா பாடக்கூடிய பாடல்களாக இருக்கும் இல்லையா. அந்த கானா பாடல்களை வேதங்களை கூறி கடவுளை வழிபடக்கூடிய ஒரு முறையை சொல்வதுதான் வந்து சாம வேதம். வேதா சாம வேதான்றது வந்து பாடல் பாடல் வழியில் கடவுளை வழிபடும் முறை சரியா. அந்த கானா வேதன்றது இந்த பஜனை பாடல்கள்லாம் சொல்லுவோம்ல நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து அந்த தாளம் போட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னு சாமிய விஷ்ணுவோ இல்ல சிவனையோ நினைச்சு பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடக்கூடிய பாடல்கள் தான் வந்து, அதாவது ஒரு குழுவாக சேர்ந்து பாடக்கூடிய பாடல் அதுதான் வந்து கானா பாடல்கள் சொல்லுவே. அந்த முறையில கடவுளை வந்து பாடல்கள் வழியில வழிபடக்கூடிய முறைகளை கூறுவதுதான் சாமாவேதம். இது வந்து நம்மளுடைய மனதை சாந்தப்படுத்துவது அப்படின்னு சொல்லலாம். சாமவேதம் வந்து மனதை சாந்தப்படுத்துவது. எப்பவுமே நம்ம கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்தா கூட ஒரு பாட்டு கேட்கலாம், கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சாமவேதம் வந்து மனிதர்களுடைய மனதை சாந்தப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து வேதா வந்து அதர்வா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதர்வான்றது என்ன அப்படின்னா இந்த அதர்வன வேதத்துடைய எதனால தோன்றியது இந்த வேதம் அப்படின்னு சொன்னா அதர்வா என்ற ஒரு ரிஷி, ஒரு முனிவர்மா, அதர்வான்ற ஒரு முனிவர் வந்து மந்திரங்கள் வழியில் கடவுளை எவ்வாறு வழிபடுவதுன்னு சொல்லிட்டு ஒரு நூலே நமக்கு தொகுத்து கொடுத்திருக்காரு. அவரோட பேர்ல இந்த வேதத்துக்கு வந்து அதர்வா வேதம்னு நம்ம சொல்றாங்க. இது வந்து எந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை அவர் கூறியிருக்காருன்னா ஆபத்துக்களை, மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை போக்கி கெட்ட சக்திகளை அழிக்கும். நம்ம சொல்லுவோம்ல இந்த கெட்ட சக்திகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு பூஜை மந்திரம் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடிய மந்திரங்களை கூறுவதுதான் இந்த அதர்வா வேதம். நல்ல எண்ணங்கள் வாழவும், கெட்ட சக்திகள் அழியவும் மந்திரங்கள் சொல்லுவோம் இல்லையா. அந்த மந்திரங்கள், அந்த மந்திர பாடல்கள், மந்திர வேதங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் வந்து அதர்வா வேதம். சோ இந்த நான்கு முறை, நான்கு வேதங்களை பற்றி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ரிக், எஜூ, சாமா, அதர்வா சரியா. இது ரிக்ன்றது வந்து சொல் முறையில், அதாவது வேர்ட்ல கடவுளை வேதங்கள் சொல்லி வழிபடுதல். சாமான்றது பாடல் வழியில் கடவுளை வழிபடுதல். எஜூர்ன்றது சடங்குகளின் வேதம், சடங்குகள் சொல்லுவது, சடங்குகளை பற்றி கூறுவது. அதர்வான்றது வந்து அதர்வா என்ற முனிவர் கூறிய மந்திரங்களின் தொகுப்பு அடங்கிய ஒரு நூல் சரியா, ஒரு வேதமும். ஆக இந்த நான்கு வகைகளாக இந்த வேதிக்க வேதாஸ் வந்து நமக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேத, இந்த வேதிக் டெக்ஸ்ட்னு உங்க புக்ல எடுத்து பாருங்க, பாருங்க
வேதிக் டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இதை மட்டும் இது தெரிஞ்சா உங்களுக்கு ஓரளவுக்கு பாருங்க தமிழ்ல வேத நூல்கள் அப்படினு கொடுத்திருக்காங்க வேத கால இலக்கியங்கள் அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த பர் வேதிக் டெக்ஸ்ட்னு இருக்கு இங்கிலீஷ்ல இந்த வேதிக் டெக்ஸ்ட் வந்து 2 டைப்பா டிவைட் பண்ணிருக்காங்க அதாவது வேத கால இலக்கியங்கள் இப்ப நான் சொன்னல வேதங்கள் நான்கு வகை சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இந்த வேதிக் அந்த நான்கு வகையான வேதிக் வேத நூல்களே இரண்டு வகையா அதாவது இரண்டு பிரிவுகளாக பிரிச்சி இருக்காங்க அது ஃபர்ஸ்ட் பிரிவு பாத்தீங்கன்னா ஸ்ருதி சுருதின்னு சொல்லி தமிழ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க இங்கிலீஷ்ல ஸ்ருதின்னு கொடுத்திருக்காங்க அடுத்து செகண்ட் பிரிவு வந்து ஸ்மிருதி ஸ்மிருதி எஸ் எம் ஐ ஆர் டி ஐ ஸ்மிருதி அப்படினு கொடுத்திருக்காங்க இந்த வேத இலக்கியங்களை இரண்டு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க முதல் பிரிவு ஸ்ருதின்றது அந்த ஸ்ருதிக்கு கீழ என்னென்ன வரும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் நான்கு வேதங்கள் இப்போ நம்ம சொன்னலே ரிகேஜோ சாமாதர்வான அந்த நான்கு வேதங்கள் அடுத்து ஆரண்யே ஆரண்யாஸ் அப்படினு இருக்கு பாருங்க ஆரண்யாஸ் அப்படினு இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிராமணங்கள் அப்படினு இருக்கும் பிராமணாஸ் உபநிஷாஸ் அப்படின்னு இருக்கும் உபநிடதங்கள் அப்படின்னு இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லுவாங்க ஸோ இந்த வேதங்கள் ஆரண்யங்கள் பிராமணங்கள் உபநிடதங்கள் இந்த நான்கும் அடங்கியதுதான் சுருதி என்ற பிரிவு ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்றீங்களா டீச்சர் பேசிட்டு இருக்கேன் ஓகே தேங்க்யூ ஓகே மிஸ் சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் நீங்க லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் புக்கு வந்த உடனே இந்த பேஜை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருமா அடுத்தது இந்த வேத நூல்களை ரெண்டாவது பிரிவு அந்த இந்த முதல் பிரிவு நான் முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு சுருதின்ற நான்குல நான்கு வேதங்களை பற்றி நான் சொல்லிட்டேன் இதுல நான்கு வேதங்கள் பத்தி சொல்லித்தேன் அடுத்து ஆரண்யங்கள் பிராமணங்கள் உபநிடதங்கள் இதுல பிராமணங்கள் அப்படின்றது என்னன்னா வேத மந்திரங்களுக்கான விளக்குறையோட எழுதப்பட்ட பகுதி அதாவது புரோகிதர்கள் கோயில்கள் எல்லாம் வேதங்கள் சொல்றாங்க இல்லையா அவர்களுக்கு பயனுள்ளதாக சமய சடங்குகள் வேள்விகள் இதெல்லாம் எப்படி செய்யணும்ட்டு சரியான வழியை இவ வந்து நமக்கு அவங்களுக்கு வழிகாட்டுது பிராமணங்கள் அப்படின்ற நூல் பிராமணங்கள் என்ற தொகுப்பு அதுதான் அந்த நூல்கள் அது வந்து சமய சடங்குகளை வேத மந்திரங்களை விளக்க உரையோட சொல்லக்கூடிய நூல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு அதுதான் பிராமணங்கள் அப்படின்றது ஆரண்யங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல அனைத்தையும் அறிந்த பிறகு அவன் லாஸ்ட்ல வந்து ஏகம் பண்ணுவதை காட்டிலும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு காட்டுக்கு செல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப புத்தர் காட்டுக்கு போயிட்டாரு இல்லற வாழ்க்கை திறந்து அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஏகம் பண்றதை விட அந்த ஏகத்துடைய ஏகத்துல என்ன இருக்குன்றது விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க பட் அந்த விளக்கத்தை அந்த மாதிரி சொல்றத உபநிடதங்கள் அப்படின்னு சாரி ஆரண்யங்கள் அப்படின்றது அடுத்து உபநிடதங்கள் அப்படின்னா உபநிஷத்துக்கள் அப்படின்ற ஒரு வடமொழி சொல்லுல இருந்து தோன்றியதுதான் இந்த உபநிடதங்கள் உபநிடதா உபநிஷாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல அதோட அந்த வேர்டோட மீனிங் உப அப்படின்னா குழு ஒரு குரூப் பக்தியோட ஒரு குரூப் வந்து குருவை அண்டி அதாவது ஆசிரியரை அண்டி நீ அப்படின்னா புத்தியின் மூலம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி ஏற்படக்கூடிய ஐயங்களுக்கு சத்து அப்படின்னா உபதேசத்தின் வாயிலாக அந்த குரு சொல்லக்கூடிய உபதேசத்தின் வாயிலாக குரு சொல்லக்கூடிய அர்த்தத்தின் வாயிலாக நம்ம பொருளை அறிந்து கொள்ளுதல் இதுதான் உபநிடதங்கள் உப அப்படின்னா குரு குரு குருவை பக்தியுடன் அண்டுதல் அதுதான் உப அப்படின்றது நீ அப்படின்னா நம்ம புத்தியில் ஏற்படக்கூடிய நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய ஐயங்களுக்கு அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய டவுட்டுக்கு நம்ம குரு கிட்ட நம்ம வந்து மீனிங் கேட்கிறோம் அதுக்கு குரு நமக்கு உபதேசிக்கிறாரு சத்து சத்துன்னா உபதேசித்தல் அவர் நமக்கு அவருடைய உபதேசத்தின் மூலமாக அவருடைய விளக்கத்தின் மூலமாக அஞ்ஞான தப்பான வழிமுறைகளை அழித்து பிரம்மத்தினுடைய ஞானத்தை பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளுடைய அனுகிரகம் கிடைத்தல் இதுதான் வந்து உபநிடதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா இதுல 13 உபநிடதங்கள் மிக முக்கியமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இது முடிச்சிடலாம் இது வந்து ஸ்ருதின்ற அந்த பார்ட்டி கீழே இந்த நாலு வருது போர் வேதாஸ் பிராமணா சாரண்யா சண்ட உபநிடதாஸ் அப்படின்ட்டு அடுத்து ஸ்மிருதி ஸ்மிருதின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா
மிருதில வந்து பாத்தீங்கன்னா இதிகாசங்கள் புராணங்கள் வரும். இதிகாசங்கள் உங்களுக்கே தெரியும், ராமாயண மகாபாரதம் இல்லையா. புராணங்கள் அடுத்து ராமாயண மகாபாரதம் பாருங்க, கொடுத்துருக்காங்க. ராமாயணா மகாபாரதா இதிகாசத்துல முக்கியமான இதிகாசங்கள் இரண்டு நூல்கள் கொடுத்துருக்காங்க நம்ம இந்து மதத்துல. அடுத்து புராண பாத்தீங்கன்னா சிவபுராணம் விஷ்ணு புராணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த புராணங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. சிவனுடைய பாடல்கள், சிவனுடைய சிவன் கடவுளை வந்து போற்றி பாடக்கூடிய நூல்கள் அடங்கியது சிவபுராணம் சொல்றது. விஷ்ணுடைய விஷ்ணுடைய பாடல்கள் அடங்கிய தொகுப்பு, அவருடைய அவரை போற்றி பாடும் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு தான் புராண விஷ்ணு புராணம் அப்படின்னு சொல்றது சரியா. அடுத்தது சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வழிமுறை. சூத்திரங்கள்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம மேக்ஸ்ல ஃபார்முலான்னு சொல்லுவோம் இல்லையா, சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப சூத்திரங்கள் அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒன்னை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்ல இருந்து அறிந்து கொள்வது, அதாவது நம்ம கடவுளை பற்றி அறிந்து கொள்வது சூத்திரங்கள் அப்படின்றது. அடுத்தது அதுல மனுஸ்மிருதி, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, மருஸ்மிருதி நாரத ஸ்மிருதி அப்படின்னு, நாரத ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரியா. இது வந்து வேத இலக்கியங்களுடைய இரண்டு வகைகள்மா. இது வந்து உங்களுக்கு முக்கியமானது இந்த லெசன்ல. இது உங்களுக்கு பிக்ல பேக்ல க்வெஸ்சன்ஸ் வரும், ஸ்ருதி ஸ்மிருதியில எது எது அடங்கும்னு சொல்லிட்டு. சரி அடுத்தது போலாமா. நம்ம இந்தியாவுடைய தேசிய குறிக்கோள் இருக்கும்ல, சத்தியமேவ ஜெயதேன்னு சொல்லுவோம் இல்லம்மா. இங்க உங்களுக்கு நேஷனல் மோட்டோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்தியாவுடைய தேசிய குறிக்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சத்தியமேவ ஜெயதேன்னு. இந்த வேர்டு எதுல இருந்து எடுத்தாங்க, இந்த வேர்டு எப்படி நம்ம இந்தியா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூத் அலோன் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது வாய்மையே வெல்லும், அதோடைய மீனிங்கு அந்த வாய்மே வெல்லும் என்ற சொல் எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, முண்டக உபநிடதம் உபநிடதாசன் சொல்லி நீங்க படிச்சோம் இல்லையா நம்ம இந்த வகைகள். அந்த உபநிடதாஸ் நூல்கள்ல முண்டக உபநிடதம் என்ற நூல்ல இருந்து எடுத்த சொல்லுதான் இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற சொல்லு. இதுவும் பின்னாடி உங்களுக்கு ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ்ல வரும். சத்தியமேவ ஜெயதே என்ற சொல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, முண்டக உபநிடதாஸ் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது நமக்கு வந்து காணப்படக்கூடிய தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னா, இந்த மாதிரி சான்றுகள் எல்லாம் எங்கெங்க நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த ஆரியர்கள் வாழ்ந்தது இந்த வேத கால இது அதெல்லாம் நமக்கு எங்க அதிகமாக நமக்கு காணப்பட்ட தொல்பொருள் சான்றுகள் சொல்லி பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல உத்தரப்பிரதேசல ராஜஸ்தான்ல நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகமா பாத்தீங்கன்னா பாருங்க, பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான், இந்த சண்டத கங்கா அதாவது சிந்து சமவெளி பகுதிகள் இருந்த இடமும், அடுத்து கங்கை சமவெளி பகுதிகளாகவும் அதிகமாக இவர்களை பற்றிய ஆரியர்கள் அதாவது இந்த வேத காலத்தில் வந்த ஆரிய மக்களுடைய பற்றிய சோர்சஸ் சான்றுகள் நமக்கு அதிகமாக கிடைத்துள்ளது. அவர்கள் பயன்படுத்திய இரும்பு கருவிகள் மட்பாண்டங்கள் இது எல்லாமே நமக்கு அந்த பகுதிகளில் தொல்பொருள் ஆராய்ச்சியில நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து வேத காலத்தை வந்து ரெண்டு பிரிவா சொல்லியிருக்காங்க, அது கீழே கொடுத்துருக்காங்க, இது பேக்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டூ பேசஸ் ஆஃப் வேதிக்கேஜ்னு, இயர்லி வேதிக் பீரியட் ஒன்று, லேட்டர் வேதிக் பீரியட் ஒன்று. இந்த இயர்லி வேதிக் பீரியட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1500 to 1000 வரைக்கும், லேட்டர் வேதிக் பீரியடுன்றது வந்து 1000 to 600 எல்லாமே பிசிமா, பிஃபோர் கிறிஸ்டு பிசின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பிசிஇன்னு இருக்கு பாருங்க, அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு சரியா. இந்த வேத கால பண்பாட்டுல பாத்தீங்கன்னா, பண்பாடுங்கும் போது நிறைய சைடிங் நம்ம கொடுத்துருக்காங்க, அதாவது வேத காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு முறைகள் அதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ரிக்வேத காலத்துல வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவர்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது, அந்த மாதிரி ஒவ்வொரு சைடிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அரசியலும் சமூகமும் சொல்லி பார்க்கும்போது, வேத காலத்துல இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதுதான் ரிக்வேத கால அரசியல். இரத்த உறவுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, ரத்த உறவு முறையன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், இந்த வேதிக் குவாலிட்டி வாஸ் கின்ஷிப் பேஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கின்ஷிப் அப்படின்னா என்ன, கின்ஷிப்னா ரத்த உறவு முறை தமிழ்ல அப்படின்னா என்னன்னு சொன்னா, அதாவது தாத்தா அப்பா அப்பாவுக்கு அப்புறம் அவருடைய பையன் அந்த மாதிரி வழி வழியா வரக்கூடிய ரத்த உறவு முறையில தான் அந்த காலத்துலவே சொந்தக்காரர் கொடுத்துருக்காங்க. கரெக்ட், சுவாமின்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்காரு, அவங்களுடைய சொந்தக்காரர் சொல்லி கொடுத்துரு சொல்றாங்க. சொந்தக்காரர்ன்றதோட சொந்தக்காரர்ங்கும் போது நமக்கு எல்லாருமே சொந்தக்காரங்க தான், நம்ம சித்தி சித்தப்பா அத்தை மாமா எல்லாருமே, அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய
அப்பா அவருடைய பையன் அவருக்கு அந்த மாதிரி ரத்த உறவு முறையில அரசியல்ல வந்து இருந்திருக்குது இப்பவும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா தானே ஸ்டூடெண்ட்ஸ் அரசர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ரத்த உறவு முறையான தான் மோஸ்ட்லி நமக்கு இருக்கும் ஆனா இப்ப வந்து யார் வேணும்னாலும் நம்ம எந்த தகுதி பதவியில இருந்தாலும் இருக்கலாம்ன்றதும் இருக்குது ஆனா முன்னாடி அப்படி கிடையாது அடுத்தது வந்து இந்த ஒரு குலம் இருக்குன்னு ஒரு ஆரிய குலம் அப்படின்னா ஆரிய குலத்துடைய தலைவர் யாருன்னா குலபதி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு சரியா நமது நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் சரி அடுத்தது பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்ந்ததுதான் நம்ம கிராமம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா நிறைய குடும்பங்கள் ஒரு 100 50 30 ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கு 50 ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த 50 ஃபேமிலி சேர்ந்த ஒரு பகுதிக்கு பேரு தான் ஒரு சிறு கிராமம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த கிராமத்துடைய தலைவரா அப்ப இருந்தவர் யாருன்னா கிராமணி அப்படின்னு அழைக்கப்பட்டார் சரியா அந்த அந்த சின்ன கிராமத்துக்கு தலைவர் கிராமணி அப்படின்றாங்க அடுத்து ஜனா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து ஒரு குழுவுடைய இனத்தினுடைய தலைவர் அந்த ஆரியர்கள்னா ஆரிய இனத்தினுடைய தலைவர் ஜனா அப்படின்னு அழைக்கப்பட்டார் இது ரிப்பேத காலத்துல இந்த இனக்குழு அரசுகள் இருந்தது இப்ப நான் சொல்றது எல்லாமே வேத காலத்தில் இருந்தது சரியா அரசர் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பது தான் இந்த ராஜாவுடைய வேலை ராஜனுடைய முக்கியமான பொறுப்பு இவர் வந்து அதிகாரம் முழுமையுமே வந்து விதாத்தா சபா சமிதி கணா அப்படின்ற நான்கு அமைப்புகளால் நான்கு இனக்குழு மன்றங்களால் கட்டுப்படுத்தப்பட்டது அரசருக்கு கீழே இருந்த பொறுப்பு இந்த நான்கு பேராலையும் வந்து அரசரை வந்து கட்டுப்படுத்தினாங்க இவங்க நாலு குழுவும் அவருக்கு வழிகாட்டினாங்க அதாவது அரசருக்கு கைடா இருந்தாங்க சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா கிங்குக்கு அப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா